வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரி செய்ய போகிறோம். இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டியாக வரதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஷ் செய்ய தேவையான பொருள்லாம் என்னென்ன நீங்கள் சொல்லியிருக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை 1-2 திரிச்சு எடுத்துக்கோங்க. பொடி பண்ணணும்னு தேவையில்லை. இந்த அளவுக்கு பொடி பண்ணீங்கனாலே போதும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கு அப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கு அப்புறமா இதில் பொடிச்சு வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, அப்புறம் கூடவே 1 கப் அளவு பாசிப்பருப்பு, இதை சேர்த்து சூடற அளவு நல்லா வறுத்தெடுத்துடலாம். இது வந்து ரொம்ப பொன்னிறம் ஆகணும்னு அவசியம் இல்லை. வறுத்த இந்த கடலைப்பருப்பை குக்கரில் மாற்றிட்டு எந்த கப்பில் பாசிப்பருப்பு மெஷர் பண்ணுமோ அதே கப் அளவுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பாசிப்பருப்பை 3 விசில் போல் விட்டு எடுத்துடலாம். ரொம்ப குழஞ்சிருக்கணும்னு தேவையில்லை. பருப்பு இந்த அளவுக்கு வேக வச்சாலே போதும். பாசிப்பருப்பு வறுத்த அதே கடாயில 1/4 கப் அளவு நெய், எந்த கப்புக்கு பாசிப்பருப்பு மெஷர் பண்ணோ அதே கப் அளவுக்கு 1 கப் அளவு ரவை சேர்த்து இந்த ரவை பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை வறுத்து விடணும். ரவை கருகாமல் இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இதில் 1 கப் அளவு தேங்காய் சேர்த்து இதையும் 1-2 நிமிஷம் வறுத்து விட்டுடுங்க. ரவையும் தேங்காவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பை சேர்த்து 1 தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட 2 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். எந்த கப்பில் பாசிப்பருப்பு மெஷர் பண்ணணும் அதே கப்பில் 2 கப் அளவு நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரையை தண்ணியில் கரைச்சி சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா ஹீட் ஆகும்போது இலக்கம் கொடுக்கும். இப்போ இது கூட 1 கப் வெள்ளத்தை நான் கரைச்சி வச்சிருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுசாகவே நாட்டு சர்க்கரை சேர்க்கணும்னாலும் சேர்க்கலாம், இல்லை முழுசாகவே வெள்ளம் சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், வெள்ளம் சேர்க்கும் போது கலர் நல்லா கொடுக்கும். நான் அதனால் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ரவையோ பருப்போ வேகாத மாதிரி தோணுச்சு அப்படின்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ரவையும் சரி பருப்பும் சரி நல்ல தண்ணி இழுத்துக்கும், அதனால பிரச்சனை இல்லை. ஆனா தண்ணியை ஒரேடியா சேர்க்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்க்கணும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதுல 3 ஏலக்காவை தட்டி வச்சிருக்கிறேன். அதையும் கொஞ்சமா உப்பு 1 பிஞ்ச் அளவு இருந்தா போதும், அதையும் சேர்த்துட்டு 1 தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், பருப்பும் ரவையும் நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு மெஷர் பண்ணமோ அதே கப்புக்கு 1/2 கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நெய்யில் வறுத்த முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ண சட்டியில் ஒட்டாமல் நல்லா அல்வா மாதிரி திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா எப்படி சட்டியில் ஒட்டாமல் அல்வா மாதிரி திரண்டு வந்திருக்கு. இதுதான் ஸ்டேஜு. பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சூப்பரான ரெசிபி நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்குமே எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே உத்வேகமாக இருக்கும். உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய சூப்பரான ஸ்வீட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.